அண்மை செய்தி, குன்றத்தூர் கொளப்பாக்கம் ஊராட்சியில் தேங்கியுள்ள மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இத்தொடர்பான தகவல்களை தருகிறார் தொலைபேசி வாயிலாக செய்தியாளர் பாலகிருஷ்ணன். அவரிடம் கேட்கலாம். பாலகிருஷ்ணன், இப்ப வந்து இந்த கொளப்பாக்கம் பகுதியில் மழைநீர் நிறைய தேங்கி இருக்கனால மக்கள் அவல நிலைக்கு ஆளாகி இருக்காங்க. தற்போதைய நிலவரம் என்ன? தகவல்களை விரிவா பதிவு செய்ய. வணக்கம் பூர்ணிமா. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட கொளப்பாக்கம் ஊராட்சியில மேக்ஸ் ஒர்த் நகர், கணேஷ் நகர், ராமமூர்த்தி அவென்யூ, எம்ஆர்கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை நீரானது குடியிருப்பு பகுதிகளில் வந்து புகுந்திருக்கு. தரைத்தளத்தில் உள்ள வீடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தண்ணீர் வந்து தேங்கியுள்ள சூழ்நிலை இருக்கு. இந்த குறிப்பாக பார்த்தோம்னா கொளப்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் இடுப்பளவு மழை நீர் தேங்கி இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. வாகனங்கள் அதிக அளவில் ஊர்ந்து செல்லும் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் வந்து ஆய்வுக்கு வந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆர்த்தி, அவரோட வாகனம் மழைநீரில் சொக்கிக்கொள்ளும் என்ற காரணத்தினால வட்டாட்சியரோட வாகனத்தில் ஏறி செல்லும் ஒரு சூழ்நிலை கூட ஏற்பட்டது. குறிப்பாக இந்த பகுதியை பார்க்கும்போது கடலில் வந்து படகுகள் செல்வது போல அனைத்து வாகனங்களும் ஊர்ந்து செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். கடல் அலையை போல தேங்கி இருக்கிற இந்த மழை நீரில் வாகனங்கள் செல்லும்போது இந்த அலைகள் எழும்புவதை போல ஒரு காட்சியும் நம்ம பார்க்க முடியுது. ஆண்டுதோறும் பெய்யும் இந்த மழைக்கு இந்த பகுதி வந்து மழை நீரால் சூழ்ந்து பாதிக்கப்படும் ஒரு சூழ்நிலையில் மழை நீரை அகற்ற அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கலை. உடனடியாக அந்த பகுதிகளை வந்து தேங்கி இருக்கிற நீரை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதிகள் வந்து பொதுமக்கள் வந்து வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. அதே போல பார்த்தீங்கன்னா குடியிருப்பு பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் செல்லாத அளவுக்கு மணல் மூட்டைகள் அடுக்கும் பணி தற்போது வந்து நடைபெற்று வருது. பொதுப்பணித்துறை நெடுஞ்சாலைத்துறையினர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பணிகளில் வந்து தற்போது ஈடுபட்டு இருக்காங்க. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, சென்னை மாவட்டங்களில் பெய்த கனமழை காரணமாக கடந்த சில நாட்களாக இந்த பகுதியில் வந்து மழை கடுமையாக வந்து பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை, இங்கே வந்து தண்ணி தேங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆண்டுதோறும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுனால உடனடியாக வந்து போர்க்கால அடிப்படையில் இந்த பகுதி நீரை வெளியேற்றத்துக்கும் மக்களுக்கு அனைத்து அத்தியாவசிய பொருட்களும் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். இந்த பகுதி மக்கள் வந்து பணிக்கும் செல்ல முடியல. தங்களோட குழந்தைங்களுக்கு பால் வாங்குறதுக்கோ இல்லை தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அப்படியே சென்றாலும் வந்து நீந்தி செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால வாகனங்களை சென்றோம்னாக்கா பழுது ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த பகுதி பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களுக்கும் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. பூர்ணிமா, நன்றி பாலகிருஷ்ணன்.